நடப்பாண்டில் தமிழகத்திலிருந்து 4,074 பேர் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செந்தி மஸ்தான் தெரிவித்துள்ளார். சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஹஜ் பயணிகளுக்கான தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவின் புத்தறிவு பயிற்சியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். வரும் June 7 முதல் 10 வரை 2 விமானங்களும் June 11 முதல் 21 வரை தினமும் ஒரு விமானமும் ஹஜ் பயணத்திற்காக இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை ஐஐடி மற்றும் பெர்மிங்காம் பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் புதிய முதுநிலை படிப்புகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு பல்கலைக்கழகங்களும் இணைந்து தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு குறித்த புதிய முதுநிலை படிப்புகளை தொடங்கியுள்ளன. மாணவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் இரு பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டத்தை பெறுவதோடு இரு கல்லூரிகளிலும் படிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக முகாமிட்டிருந்த 2 காட்டு யானைகளை வனத்துறை மற்றும் மருத்துவ குழுவினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். ஆந்திர எல்லையிலிருந்து வெளியேறிய இந்த யானைகள் நாற்றம்பள்ளி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் பகுதிகளில் சுற்றித் திரிந்து மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த நிலையில் வனத்துறை அலுவலர் நாக சதீஷ் கிரிஜா தலைமையிலான வனத்துறையினர் அவற்றை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். என்றாலும் வனப்பகுதிக்குள் யானைகளை விரட்ட முடியாமல் கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு மயக்க ஊசி செலுத்தப்பட்டு பிடிக்கப்பட்டன. இதையடுத்து அந்த யானைகளை வனப்பகுதிக்குள் விடும் நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகமண்டலத்தில் நடைபெறும் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 125வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையொட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் 35,000 மேற்பட்ட விதவிதமான மலர் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வரும் 23 வரை 5 நடைபெற உள்ள மலர் கண்காட்சிக்கான விரிவான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் இணைந்து மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் 4வது வழித்தடத்தின் 3வது சுரங்கப் பணிகள் ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கும் என்று மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரை 26.1 கிலோமீட்டர் நீளத்தில் 4வது வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. இந்த வழித்தடத்தில் சுரங்கப்பாதை தோண்டுவதற்காக ஜெர்மன் நாட்டின் இயந்திரங்கள் பயன்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.